நிவேதா பாரத். இந்த வீடியோல நாம ரொம்பவே கிராண்டான ஆரம் செட் எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகே गाइस வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் உங்களுக்கு வீடியோ போடும்போதெல்லாம் நோட்டிபிகேஷன் வரும். ஓகே गाइस வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ் நிறைய பேர் வந்து என்கிட்ட கமெண்ட் பண்ணுறதும் சரி எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணும்போதும் கேட்குற கேள்வி என்னென்னா எங்கே வந்து மோல்டு கம்மி ரேட்டில் கிடைக்கும், மோல்டு வந்து நீங்கள் எங்கே வாங்குறீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு லோ ப்ரைஸ்லேயும் வேணும், அதே சமயம் நல்ல குவாலிட்டிலையும் உங்களுக்கு வந்து மோல்டு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பர்சனை வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மி ரேட்டில் நல்ல நல்ல டிசைன்ஸ் மோல்டு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அவங்களோட காண்டாக்ட் நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். இந்த வீடியோலேயும் நான் வந்து அந்த காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. ஓகே கைஸ் இப்போ வந்து ஜுவல்லரி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கையில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக மண் எடுத்து ஜிம்கா மோல்டில் வச்சு எடுத்துக்கலாம். எந்த குழியில் வச்சு எடுக்கிறதுன்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நீங்கள் எந்த டிசைன் சிலிக்கான் மோல்டு இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து நீங்கள் எந்த டிசைன் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி குழியில் வச்சு நீங்கள் கொஞ்சமாக மண் எடுத்துக்கோங்க. நீங்கள் சிலிக்கான் மோல்டில் மண்ணை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்பவும் கம்மியான ஆயில் எடுத்து சிலிக்கான் மோல்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் அச்செல்லாம் கரெக்டாக வந்திருக்கான்னு பார்த்துட்டதுக்கப்புறம் சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ரா மண் எல்லாத்தையுமே வந்து நாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டிசைனுக்கு மேல் பக்கத்தில் ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி கம்பி யூஸ் பண்ணி போடுறேன், உங்களுக்கு வேணுன்னா பெரிய சேஃப்டி பின் யூஸ் பண்ணி ஹோல்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கடுத்தது நிக்ரோம் ஒயரை வந்து இந்த மாதிரி பெருசாக நம்ம யூ ஷேப்பில் பெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது செகண்ட் குழியில் வச்சு எடுத்த ஹேங்கிங் பீட்ஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த யூ ஷேப் பின் இருக்கு இல்லைங்களா அதுக்கு உள்ளே வந்து ஒரு மூணு பீட்ஸ்க்கு வந்து நம்ம போட்டுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு குழியில் வச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஃபோர் பீட்ஸ் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் பெரிய பீட்ஸ்ன்றதால மூணு போட்டுக்கலாம். இதை விட பெரிய பீட்ஸ் வந்து பண்ணாதீங்க, தேர்ட் குழி பீட்ஸ் எல்லாம் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து டிசைன் நல்லா இருக்காது. நெக்ஸ்ட் வந்து நாம் அந்த யூபின்னை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நல்லா போட்டு உள்ளே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாம் ஜாயின் பண்ணும்போது என்னடா இது ஹேங் ஆகவே மாட்டேங்குது அப்படின்ட்டு ஹேங் ஆகிற மாதிரி கொஞ்சம் லூஸாக வந்து ஜாயின் பண்ணிடாதீங்க. ஏன்னா ட்ரை ஆகும்போது அந்த பின் வந்து வெளியே வரும் இல்லைங்களா, வெளியே வரும்போது நீங்கள் வந்து லூஸாக வந்து நல்லா ஹேங் ஆகிற மாதிரி ஸ்டார்டிங்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஹேங் ஆகிடும். அதனால கொஞ்சம் உள்ளே அழுத்தி விடுங்க, அப்போ தான் வந்து நம்மளுக்கு லூஸ் ஆனால் கூட கரெக்டாக வந்து ஹேங் ஆகும். ஓகே கைஸ் இந்த மாதிரி வந்து நாம் செஞ்சு வச்சுக்கலாம். ஒரு சைடுக்கு வந்து ஒரு 12-14 பீஸ் வர்ற மாதிரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம டாலர் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து கொஞ்சமாக மண் எடுத்து நல்லா பிசைஞ்சிட்டு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் பண்ணிவிட்டு இந்த கிராக் எதுவும் இல்லாமல் நல்லா வந்து ஸ்மூத் பண்ணிவிட்டு அச்சில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது கிராக் எதுனா இருந்தது, வெடுப்பு வெடுப்பாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு டிசைனோட அச்சு வந்து கரெக்டாக வராது. அதனால் ஸ்மூத் பண்ணிவிட்டு மேலே வச்சு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். கட்டை வச்சு தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டதுக்கப்புறம் சைடில் இருக்கிற மண் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா போட்டு அழுத்திக்கலாம். எப்பயுமே நாம் மண் எடுத்து இந்த மாதிரி சிலிக்கான் மோல்டில் வச்சு அழுத்துறதுக்கு முன்னாடி ரொம்பவும் கம்மியான அளவு ஆயில் எடுத்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த சிலிக்கான் மோல்டில் வந்து அப்ளை பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து ஈஸியாக அந்த மண்ணும் சிலிக்கான் மோல்டும் ரிமூவ் ஆகி வெளியே வரும். இந்த பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வெளியே வருதுன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிசைன் வந்து எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் சைடில் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா மண் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு கம்பியை யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். கட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு. நெக்ஸ்ட் வந்து உங்ககிட்ட இருக்கிற டூல்ஸை யூஸ் பண்ணி எங்கெல்லாம் உங்களுக்கு ஹைலைட்டாக தெரியணுமோ அங்கெல்லாம் டிசைன் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஜஸ்ட் ஒரு ரவுண்டு மட்டும் போட்டுக்கிட்டேன். அதுக்கடுத்தது இந்த மாதிரி குட்டி குட்டியாக நிக்ரோம் ஒயர் வந்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து யூ ஷேப்பில் பெண்ட் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டியாக இருந்தாலே ஓகே தான், ஏன்னா நம்ம வந்து ஒரு பீட்ஸ் மட்டும்தான் ஜாயின் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா தேர்ட் குழியில் வச்சு ஹேங்கிங் பீட்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த யூ ஷேப்பில் பெண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பின்னில் போட்டுட்டு நம்ம வந்து சென்டரில் ஜாயின் பண்ணிக்கலாம். எப்பயுமே வந்து சென்டரில் ஜாயின் பண்ணிட்டதுக்கப்புறமா சைடில் ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் எந்த பெண்டன்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு எத்தனை பீஸ் தேவைப்படுதோ அத்தனை பீட்ஸை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பெண்டன்ட்டோட மேல் பக்கத்தில் ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டுக்கலாம். நான் சேம் அதே கம்பி தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் பெரிய சேஃப்டி பின்னை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஹோல்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கடுத்தது
தேர்ட் குழியில் வச்ச பீட்ஸை வந்து நான் மேலே ஒரே ஒரு பீட்ஸை வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே 2 days 3 days வரைக்கும் வீட்டுக்கு உள்ளே வச்சு ட்ரை ஆக்கலாம், வீட்டுக்கு வெளியே வச்சு ட்ரை ஆக்கக்கூடாது. வெளியே வச்சு ட்ரை ஆக்கணும் அப்படின்னா ட்ரை ஆகும்போதே உங்களுக்கு வந்து கிராக் வந்துடும், இல்லைன்னா உடஞ்சிரும், அப்படியும் இல்லைன்னா பேக் பண்ணும்போது தூள் தூளாக போயிடும். ஓகே கைஸ், 2 days வீட்டுக்கு உள்ளே வச்சு ட்ரை ஆக விட்டுட்டு நல்லா பேக் பண்ணி எடுத்துருக்கோம். பேக் பண்ணி எடுத்ததுமே நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பிளாக் கலர் பெயிண்டில் நல்ல வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த டிசைன் எல்லாத்துக்குமே பிளாக் பெயிண்ட் வந்து பண்ணிக்கலாம். பீட்ஸுக்கு அதுக்கப்புறம் பெண்டன்ட்டு டிசைனோட பேக் சைடுக்கெல்லாம் பெயிண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, டிசைனுக்கு மட்டும் பண்ணால் போதும். இப்போ வந்து நாம் எல்லாத்துக்குமே பிளாக் பெயிண்ட் பண்ணியாச்சு. அந்த பிளாக் பெயிண்ட் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா ஆன்டி கோல்டு பெயிண்ட் எடுத்துட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபிங்கரில் வந்து வச்சு வச்சு எடுத்துக்கலாம். இதே போல் தான் இந்த பெண்டன்ட்டுக்கும் நம்ம வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு நாம் ஒரு ஃபிங்கரில் பெயிண்ட் எடுத்துட்டு அதை வந்து இன்னொரு ஃபிங்கரில் லைட்டாக தடவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து பெண்டன்ட்டில் அந்த டிசைன்லலாம் பெயிண்ட் பண்ணணும். ஏன்னா ரொம்ப அப்படியே தொட்டு அப்படியே பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப திக்காக இருக்கும், ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு டிசைன் கரெக்டாக வராது, ஃபினிஷிங் வந்து சரியாக வராது. நாம் ஃப்ரண்ட்டில் பண்ண பெயிண்ட் எல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறமா பீட்ஸுக்கும் பேக் சைடுக்கும் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பீட்ஸுக்கு பேக் சைடுக்கு ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியாச்சு. இந்த பீட்ஸுக்கும் பேக் சைடுக்கும் நம்ம வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணி தான் வந்து பெயிண்ட் பண்ணணும். அதுக்கடுத்தது பீட்ஸுக்கு பண்ண பெயிண்ட்டும் பேக் சைடுக்கு பண்ண பெயிண்ட்டும் நல்லா வந்து ட்ரை ஆனதுக்கப்புறமா ரெட் கலர் பெயிண்ட் எடுத்து சென்டரில் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது பெண்டன்ட்டில் உங்களுக்கு எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டார்க் க்ரீன் எடுத்து நான் வந்து அந்த ஃப்ளவருக்கு அவுட் சைடில் வந்து நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இதே க்ரீனை வந்து நீங்கள் அந்த பெண்டன்ட்டில் வேறு எங்கே உங்களுக்கு அந்த க்ரீன் வேணுமோ அங்கே வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற டிசைனுக்கு ஏற்ற மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சைடில் போடுற அந்த பீகாக் டிசைன் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து நான் ஒரு ரவுண்டு மாதிரி சென்டரில் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ரெட் கலர் பெயிண்ட் வந்து அதுக்கு பக்கத்தில் போட்டுக்கிறேன். எல்லாத்துக்கும் நாம் ரெட்டும் க்ரீனும் கொடுத்ததுக்கப்புறமா நெக்கண்டு வந்து ஒரு குட்டி லைன் இருக்குது, அதுக்கு வந்து நான் நார்மல் கோல்டு பெயிண்ட் வந்து ஒரு குட்டி லைன் மாதிரி போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து எல்லா பெயிண்ட்டுமே நல்லா ட்ரை ஆகிட்டதுக்கப்புறமா லெஃப்ட் ரைட்டுன்ட்டு நம்ம வந்து அந்த டிசைன் எல்லாத்தையும் பிரித்து எடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது பெண்டன்ட்டில் வந்து கியர் ஒயரை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு தேர்ட் குழி பீட்ஸை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு நாம் பிரித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பீகாக் டிசைன் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்கள் நெக்குக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி சைடில் போடுற அந்த டிசைன் வந்து கோர்த்துக்கோங்க. சேம் இதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு தேர்ட் குழி பீட்ஸை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பீகாக் டிசைன் வந்து லைனாக ஜாயின் பண்ணிக்கலாம். பீகாக் டிசைன் எல்லாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டில் 3 பீட்ஸ், அதாவது தேர்ட் குழியில் எடுத்த பீட்ஸ் வந்து 3 ஜாயின் பண்ணிக்கிறேன். இது பாருங்கள், இப்போ வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணதுமே நம்ம வந்து கியர் லாக் போட்டு லாக் பண்ண வேண்டாம். இந்த ஃபெவிகால் கம் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு நம்ம வந்து அந்த பீகாக் டிசைனை வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா ஒரு சில டிசைன் எல்லாம் பார்த்திங்கன்னா பின்னாடி பக்கமாக திரும்பிக்கும், அப்படி இல்லைன்னா ஒன்னோட ஒன்று வந்து சுற்றிக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்து நாம் எப்படி அந்த ஆரம் இருக்கோ அதே மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு நாம் அந்த கியர் ஒயர் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு அந்த பீகாக் டிசைனை வந்து நாம் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த ஃபெவிகால் வந்து பார்க்கறதுக்கு ஒயிட்டாக இருக்கும், ட்ரை ஆக ஆக நம்மளுக்கு வந்து அங்கே கம் போட்டதே நம்மளுக்கு வந்து தெரியாது. நெக்ஸ்ட் வந்து இந்த பீட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்றா சேர்த்துட்டு இப்போ வந்து கியர் லாக் வந்து அந்த கம் ஈரமாக இருக்கும் போதே பொறுமையாக வந்து நம்ம கியர் லாக் போட்டு டைட் பண்ணி உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வச்சு நீங்கள் வந்து அப்படியே ட்ரை ஆகி விட்டுருங்க. இப்போ வந்து கியர் லாக் எப்படி போடுறது பார்த்துக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் அந்த கியர் ஒயரில் வந்து 2 போட்டுட்டு அந்த கியர் ஒயரோட எண்டை வந்து அந்த 2 மறுபடியும் போட்டுட்டு நல்லா வந்து டைட் பண்ணிக்கோங்க. பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக வந்து இழுங்க, ஏன்னா கம் போட்டிருக்கிறதால நம்ம வந்து பொறுமையாகவே பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு ரவுண்டு ஷேப் இருக்கிற மாதிரி அந்த கியர் ஒயரை விட்டுட்டு நம்ம வந்து அந்த கியர் லாக் வந்து டைட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கியர் ஒயரை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம்.
சேம் அதே போல் இந்த பக்கமும் ரெண்டு கியர் லாக் வந்து நாம் கியர் ஒயருக்கு உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த எண்டை வந்து அந்த ரெண்டு கியர் லாக்குக்குள்ளேயும் போட்டுட்டு நம்ம வந்து டைட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துட்டே வரலாம். இந்த எண்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு குட்டி ரவுண்டு இருக்கிற மாதிரி அந்த கியர் ஒயரை விட்டுட்டு நம்ம வந்து அந்த கியர் லாக்கை வந்து டைட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கியர் ஒயரை வந்து நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கியர் லாக்கை வந்து எவ்வளோ டைட்டாக ப்ரெஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ டைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம அப்படியே ட்ரை ஆக விட்டுடலாம். நல்லா வந்து அந்த கம் எல்லாம் நல்லா வந்து ட்ரை ஆகட்டும். ஓகே கைஸ், கம் வந்து இப்போது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து வார்னிஷ் அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த பிராண்ட் வார்னிஷ் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நாம் நார்மலாக எப்படி பெயிண்ட் பண்ணுவோமோ அந்த மாதிரி ப்ரஷ்ஷு யூஸ் பண்ணி கொஞ்சமாக நம்ம எடுத்து எடுத்து வார்னிஷ் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வார்னிஷ் அப்ளை பண்ணும்போது டிசைனில் இருக்கிற அந்த குட்டி குட்டி லைனாக இருக்கட்டும், அந்த டாட்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே உள்ள வரைக்கும் அந்த வார்னிஷ் போகிற மாதிரி நல்லா பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஹேங்கிங் பீட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் தெரிகிற மாதிரி ரொம்பவும் லைட்டாக வந்து பட்டும் படாமல் வார்னிஷ் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஹேங்கிங் பீட்ஸுன்றதால வார்னிஷ் அப்ளை பண்ணணும் அப்படி அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கும். அதுவே நீங்கள் வந்து பட்டும் படாமல் லைட்டாக அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நல்லா வந்து ஹேங் ஆகும். இந்த லாஸ்ட்டாக வந்து ஒரு மூணு பீட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து ஃப்ரண்ட்லேயும் சரி பேக் சைடும் சரி அப்ளை பண்ணிக்கலாம். அதுவே இந்த டிசைனுக்கு இந்த பெண்டன்ட்டுக்கெல்லாம் நம்ம பேக் சைடில் வார்னிஷ் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. லாஸ்ட்டாக வார்னிஷ் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி த்ரெட் வந்து வாங்கிக்கலாம். இதில் வந்து ஹூக் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. இந்த ஹூக்கை வந்து லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து கியர் ஒயரை வந்து ரவுண்ட் ஷேப்பில் கொஞ்சமாக விட்டுட்டு கியர் லாக்கை லாக் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஹோல்ஸில் வந்து நாம் இந்த பின்னை வந்து போட்டு லாக் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த ஆன்டி கோல்டுக்கும் கிரீனுக்கும் அந்த ரெட்டுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கலர் காம்பினேஷன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி விடுறேன். ஓகே கைஸ், இது வரைக்கும் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ, பாய்.